ஒரு மனுஷங்கிட்ட 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது, அதாவது 532 பூந்தொட்டிகள் இருக்குது. அதை என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த 532 ஃப்ளவர் பாட்ஸை ஒவ்வொரு ரோலையும் பாருங்கள், 21 ஃப்ளவர் பாட்ஸ் வர மாதிரி அடுக்கி வைக்கிறாப்புல. பாருங்கள், ஒரு ரோல் எவ்வளோ? 21. அப்புறம் அடுத்த ரோலையும் 21 அடுக்கி வைக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 21 + 21 = 42. அதுக்கடுத்த ரோலை 21, அதுக்கடுத்த ரோலை 21, இப்படியே அடுக்கி வைக்கிறப்போ மொத்தம் எத்தனை ரோ கம்ப்ளீட்டாக அதை நிறைவு பண்ண முடியும்? அப்புறம் அடுத்த ரோலை கரெக்டாக 21 வரும்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ரோக்கு அப்புறம் கொஞ்சம் பத்தாம கூட போகலாம். அப்படி மிச்சம் இருக்கிறது, ஒரு ரோக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் எவ்வளோ மிச்சம் இருக்குது, ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எத்தனை ரோ அதாவது 21 அப்படி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகு. பாரு, இப்போ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ 5 ரோ அப்படி எத்தனை ரோ கம்ப்ளீட்டாக 21 வர மாதிரி ஃபில் ஆகு. அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ மிச்சம் இருக்குது பத்தாம போ 21 ஈக்குவல் ஆகாமல்? இதுதான் கேள்வி. பார்த்தீங்களா, He wants to arrange them in rows. Rows na ipdi varusa. That each row contains 21 flower pots. Find number of completed rows. Correct ah 21 fill aichu, adha completed rows. Adu poga paranga how many flower pots are left over, evlo micham irukku. Romba simple, Euclid's division lemma follow panna porom. Motta ethana poondotti irukku? 532. Adaye ஒரு ரோக்கு எவ்வளவு ஃப்ளவர் பாட்ஸ் அடுக்கி வைக்கிறோம்? 21. அந்த 21 டிவைட் பண்ணுங்க பாருங்கள், 21 into 1 21 into 2 42, 21 into 3 1 into 3 3 2 into 3 6 63. ஜாஸ்தியாக போயிடுச்சு. அப்போ 53 க்ளோஸில் 42 தாக்குது. அப்போ ரெண்டு தடவை 2 into 21 42. செப்பரேட் பண்ணிக்கோ, 3 ல் 2 போனால் 1, 5 ல் 4 போனால் 1. அந்த 2 கீழே இறக்கலாம், 1 1 2. எத்தனை தடவை வருது? 21 இன்ட்டு 4, 21 இன்ட்டு 5, 21 இன்ட்டு 6 அப்படி போட்டு பார்க்குறப்போ 5 டைம்ஸ் பொருத்தமாக வரும். 5 இன்ட்டு 1 5, 5 இன்ட்டு 2 10. செப்பரேட் பண்ணுங்க, 2 ல் 5 போகாது. அப்போ ஒன்று பார் ஓப்பன்லாம், 1 0 ஆயிரு. ஏன்னா பாரோ பண்ணுறப்போ அது ஒன்று கம்மியாயிரு. அப்போ அங்கே 12 ஆயிரு. 12 ல் 5 போனால் 7, 0 ல் 0 போனால் 0, 1 ல் 0 போனால் 0. அப்போ 0 0 7 7. பாருங்க, அப்படின்னா 25 ரோஸில் கம்ப்ளீட்டாக அடுக்கி வைக்கலாம். அப்படி அடுக்கி வச்சது போக 26th ரோவில் எவ்வளோ மிச்சம் இருக்குது? 7 மிச்சம் இருக்குது. இதுதான் கன்க்ளூஷன். என்ன டைலாக்? பை Euclid's division lemma. Euclid's division lemma என்ன சொல்லுது? Dividend, அதாவது 532, dividend equal to divisor into quotient, 21 into 25 plus remainder. டவுட் வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கூட 7 ஆட் பண்ணி பாருங்க, இந்த 532 தான் வரும். மொத்தம் 532 ஃப்ளவர் பாட்ஸ், ஒரு ரோக்கு 21 வச்சோம்னா மொத்தம் எத்தனை ரோ கிடைக்கி? 25 ரோ வரும். டைலாக் பாருங்கள், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். புதுசாக எது யோசிக்க தேவையில்லை, கொஸ்டின் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க, நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் எவ்வளோ? 25. அப்படி ஒவ்வொரு ரோக்கு 25 அடிக்க வச்சது போவோம், கடைசியில் எவ்வளோ மிச்சம் இருக்கு பாருங்கள். How many flower pots are left over? Number of flower pots left over. எவ்வளோ? 7. Simple sum. Please copy down. Thank you.